வணக்கம். விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற உணவு குறி பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு அல்வா. பனங்கிழங்கு அல்வா செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பனங்கிழங்கு அல்வா செய்கிறதுக்கு 8 பனங்கிழங்கை எடுத்துக்கங்க. அந்த பனங்கிழங்கோட மேல் பகுதியை காணுள்ள காட்டுற மாதிரி கத்திரிக்கோளை வச்சுட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. இட்லி பானையில் கால்வாசி அளவு தண்ணி சேர்த்துட்டு அந்த பனங்கிழங்கை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு 10-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. பனங்கிழங்கு வெந்துருச்சு. வெந்த கிழங்கை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூழாகிற வரைக்கும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா பனங்கிழங்கோட அடிப்பகுதியை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறமா அந்த மேல் தோலை வந்து நல்லா உரிச்சிருங்க. உரிச்சதுக்கப்புறமா கத்தியை வச்சு அந்த நடுப்பகுதியில் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இழுத்தீங்கன்னா உள்ள நடுவில் வந்து ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துருங்க. அந்த கிழங்கை ரெண்டாக ஒடிச்சிங்கன்னா அந்த நார் பகுதியானது வந்துடும். நார் சுத்தமாக இருக்கக்கூடாது. நார் இருந்ததுன்னா அந்த அல்வா வந்து ரொம்ப கசப்புத்தன்மையோடு இருக்கும். தோலை கம்ப்ளீட்டாக நீக்கிருங்க. எல்லாத்தையும் நீக்கினதுக்கப்புறமா காணொலில் காட்டுற மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரை மூடி தேங்காயில் வந்து சில்லு எடுத்ததை வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன நறுக்குனதை தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சது நர நரன்னு இருக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டிடுங்க. இது வந்து பனங்கிழங்கோட 1வது பால். அந்த மீதி உள்ள சக்கையை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது வந்து பனங்கிழங்கோட 2வது பால். நல்லா வடிகட்டிடுங்க. அடுத்து வெள்ளைப்பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுள்ள வெள்ளத்தை வந்து சீவனத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துங்க. சேர்த்ததுக்கப்புறமா 200 மில்லி அளவுள்ள தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. வெள்ளமானது 1 கம்பி பதம் வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. வந்ததுக்கப்புறமா இந்த வெள்ளத்தை வந்து ஆற வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக கூலாயிடணும். அடுத்து நம்ம ஜீனி வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஓன் நல்லா சூடானதுக்கப்புறமா 5 டேபிள்ஸ்பூன் அளவு உள்ள ஜீனியை சேர்த்துக்கோங்க. ஜீனி மெல்ட் ஆகி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நம்ம எதுக்கு வந்து ஜீனி வந்து கேரமலைஸ் பண்ணுறோம்னா அல்வாவோட கலருக்காகவும் கசப்புத்தன்மைக்காகவும் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வந்த பிறகு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. 20 மில்லி அளவுள்ள சுடுதண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதில் வந்து பச்சை தண்ணியை வந்து சேர்த்துறாங்க. பச்சை தண்ணியை சேர்த்தீங்கன்னா கட்டி கட்டி ஆயிரும், கேரமலைஸ் வராது. அடுத்து முந்திரி வறுக்க போகிறோம். வானல் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் நெய் காஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா 10 கிராம் அளவுள்ள முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் பொன்னிறமாக வந்துருச்சு. வந்ததை வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முந்திரி வறுத்த அதே நெய்யில் வந்து நம்ம ஏற்கனவே ஆட்டி வச்ச பனங்கிழங்கு பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. உப்பு 1 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கைவிடாமல். எயிட்டி பர்சன்ட் கெட்டியானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே காய வச்ச வெள்ளைப்பாகை வந்து சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பாகை எக்காரணம் கொண்டு சூடாக சேர்க்காதீங்க. நம்ம ஏற்கனவே தேங்காய் போட்டுக்கனால அந்த வெள்ளத்தை சூடாக சேர்த்தோம்னா திரஞ்சு போயிடும். சுகர் கேரமல் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா. ஓரளவு கெட்டியானதுக்கப்புறமா 80 மில்லி அளவு உள்ள கீயை சேர்த்துக்கோங்க. கீயை சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா 1 30 மில்லி அளவு உள்ள நெய்யை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பனங்கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த பனங்கிழங்கு அல்வாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.